ஸோ மறக்குமா நெஞ்சம் ஒரு ஜாலியான ஸ்கூல் படம், ஆனால் ஜாலின்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர். ஸோ நிறைய சீரியஸான விஷயங்களும் இருக்குது, ஒரு லைஃப்னுடைய இன்னொரு பக்கத்தையும் காட்ட போகுது இந்த படம் அப்படின்ற மாதிரி. எப்படி வந்திருக்கு? ஃபஸ்ட்டு ராகோ யோகேந்திரன் சார்ட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். படம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக வந்திருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்திருக்கு. பார்த்து எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிம். ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி ஸ்கூலுக்கு போய் அங்கேயே தங்கி படித்து திருப்பி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம லைஃப் எப்படி மாறும், என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்றதான் இந்த ஸ்டோரி. ஓகே, நீங்கள் ரொம்ப சென்சிபிளாக டு த பாயிண்ட் பேசுகிற ஒரு டைரக்டர் மாதிரி இருக்கீங்க. படம் பார்த்த எல்லாருமே வந்து இவங்களை பாராட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேர்ட்ட கதை பிச் பண்ணி தமிழில் ஸ்கூல் சப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இல்லை, இது ஸ்கூல் சப்ஜெக்டுன்றதை விட ஸ்கூலுக்கு திரும்பி போகிறது தான் அதிக போர்ஷனாக இருக்கும். ஒரு 28 வயசு ஆட்கள் வச்சு இந்த மாதிரி ஒரு கேங்காக படம் பண்ணால் நிறைய பேர் அப்ரோச் பண்ணோம். அது ஒரு என் கேமராமேன் அடிக்கடி சொல்லுவார், ஒரு மேஜிக்னு அந்த மாதிரி ஒரு மேஜிக்காக இவங்கெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு அசம்பிள் ஆகிடுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதுக்கான ஆட்களை தானாகவே தேர்ந்தெடுத்துக்கோ. ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக பண்ணியிருக்கு. சூப்பர் 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 சூப்பர். இந்த காட்டி பாராட்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்களே ரக்ஷன், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வட்டாரமா? அது நமக்குள்ளே அவர் என்ன காட்டுவாரு, நான் பாராட்டுவேன், நான் அவர் காட்டுவேன், அவர் பாராட்டுவேன். இந்த கை தட்டுற சொன்னமே அது மாதிரி. ஆனா இப்ப படத்தை நிச்சயமா பார்த்து பாராட்டுறதுக்கு கோடிக்கணக்கானவங்க வெளியில இருக்காங்க. அண்ட் தீனா, ரொம்ப நாளாவே நம்ம சினிமால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணோம், அதுக்காக நம்ம நிறைய விஷயங்களை இழந்தும் இருக்கோம், இழந்துட்டு தான் இந்த இடத்துக்கு. சிம்பிளா பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு ஷோக்குள்ள வரும்போதே நான் சர்க்கிளை சந்திச்சு தான் வரேன். அந்த மாதிரி சர்க்கிள்களை சந்திச்சு தீனா முந்தி மாதிரி இல்லைன்னு நான் சொன்னேன். ஒரு 6 மாசம் இவங்களை வச்சு என்ன கஷ்டப்பட்டு அப்படியா சொல்லவே இல்லையா? சர்க்கிள்ல உழுவுறதுக்கு இவ்வளவு ஆசைப்படுறேன். முக்கியமான விஷயமே கட்டடிச்சுட்டு போறதுதான் ஸ்பெஷல். ஷூட்டிங் ஆனா கட்டடிச்சுட்டு போக முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும் உள்ள இருந்துச்சு. ஏன்னா சுந்தி இந்த ஆளுங்க ஒரு ஆள் போட்டுட்டாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம், எதுக்குன்னா ஒரு இந்த ஆளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயும் வெளில போகாம பாத்துக்கோங்க அப்படின்றதுக்காகவே ஆளுங்க போட்டாங்க அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்குதான் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு கட் அடிச்சுட்டு ஒரு சினிமாக்கு போக முடியலையே. அப்படி எங்கேயோ பக்கத்துல இருந்தா ஸ்கூல் கம் ஹாஸ்டல் மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. கூட்டு போய் ரூம்ல விட்டுருவாரு, நைட் அவரே ரூம்ல விட்டுருவாரு. அதையும் தாண்டி படத்துக்கு எல்லாம் போனோன்னே போன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு வார்டனுக்கு தெரியாம நம்ம தனியா போய் படம் பார்க்கறது ஓகே, வார்டனும் கூட வந்துடுறாரு. இப்ப எப்படி படம் பார்க்கறது சொல்லுங்க? படம் பார்த்துட்டு இருக்கப்பதே சொல்லுவாங்க, நாளைக்கு காலைல 6 மணிக்கு ஷாட். ஆமா, அதுதான். இவ்வளவு சிரிக்கிறீங்க, இவ்வளவு சிரிக்காதீங்க. 5 மணிக்கு நானே பர்சனலா வேக்கப் கால் கொடுப்பேன். படம் பார்த்துட்டு இருப்போனேன், படம் பார்த்துட்டு இருப்போம், நம்ம கதையை சொல்லிட்டு இருப்பாரு, நாளைக்கு சீன்ல இந்த மாதிரி கேரக்டர்ல இந்த மாதிரி காலைல ஷாட்டை பத்தி பேசிட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்படி ஜாலியா பேசுறதுனால எங்க ஷூட்டுக்கு டைமுக்கு வராம போயிருவாங்களோலாம் நான் பயந்தேன், சொன்னேன். ஆனா இவங்க இவ்வளவு ஜாலியா பேசுறாங்களே, நைட்டு 8 மணிக்கு சில நாள்லாம் வந்து 1 மணி 2 மணி வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஜாலியா செட் அப்படி எல்லாரையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணி என்ன பண்ணுவாரு சொல்றேன், எல்லாம் முடிச்சுட்டு காலைல 8 மணிக்கு டைம்னா 8 மணிக்கு வந்துருவாங்க. சோ தே ஆர் வெரி கோஆபரேட்டிவ். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவு இல்லை, ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்ததுனால தான். ஏன்னா ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு நம்ம ஷூட் பண்ணோம் இல்லையா, இட் பிகம் ஈஸி ஃபார் மீ. நிச்சயமா, அண்ட் ரொம்ப கோஆபரேட்டிவாக இருந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும், இங்கே எல்லாருக்கும் பிடித்த ரெண்டு பேர் அவங்க இந்த டீமோட ஜெயிக்க போறாங்கன்றத பாக்குறதுக்காக உண்மையிலே காத்துட்டு இருக்கோம். Watch it only on BSL.